இந்திய சோசனைக்கும் என்னென்னு எனக்கும் பேர் பெரிசேர்பா இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் அதாவது அடுத்த வருஷம் வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து வருது இல்லை இல்லை அடுத்த வருஷம் இல்லை இன்னும் ஒரு எட்டு மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் வந்து வருது அதில் வந்து இத்தனை நாளாக வந்து அதிமுக கட்சி வந்து இப்போ ரீசண்ட்டாக வந்து ஒற்றுமையாக இந்த மாதிரி இருந்தாங்க ஆனால் வந்து இப்போ வந்து சட்டமன்ற தேர்தல் வரனால ஒரே ஒரு கேள்வி வந்து எழுந்துச்சு என்னென்னா யார் வந்து அதிமுக சார்பாக அடுத்த வருஷத்துக்கு சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக நிற்க போகிறா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து வந்துச்சு அந்த கேள்வி வந்து எழுந்ததுக்கப்புறம் வந்து அதிமுக கட்சிக்குள்ளேயே நிறைய அமைச்சர்கள் வந்து வேறு வேறு கருத்து வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சில பேர் வந்து என்ன சொன்னாங்க இபிஎஸ் தான் முதல்வராகவே வருவாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்ல அடுத்து மா ஓபிஎஸோட தொண்டர்கள்லாம் வந்து கொந்தளிச்சிட்டாங்க இந்த மாதிரி ஓபிஎஸ் தான் வந்து அடுத்த வருஷம் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக நிற்பார் அப்படின்னு நிறைய பேர் வந்து கொந்தளிச்சு இப்போ கூட ரீசெண்டாக நீங்கள் கூட நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க என்னென்னா இந்த தேனியில் இருக்க எல்லா இடத்துலையும் வந்து நிறைய இடத்துல வந்து ஓபிஎஸ் தான் முதல்வர் அப்படின்ட்டு போஸ்ட்டு ஓட்டியிருக்காங்க இன்னும் சில இடத்துலையும் ஓபிஎஸ் தான் முதல்வர் அப்படின்ட்டு போஸ்ட் ஒன்று ஓட்டியிருக்காங்க இந்த மாதிரி வந்து கட்சிக்குழு அதாவது ஒரே கட்சிக்குள்ளேயே ரெண்டு பிரிவினா வந்து இப்போ வந்து பிரிஞ்சுட்ருக்க மாதிரி இருக்குது அதனால் இன்னைக்கு வீட்டில் எதை பற்றி பார்க்க போனால் அதாவது ஓபிஎஸோட தனிப்பட்ட ஒரு இது ஈபிஎஸோட தனிப்பட்ட ஒரு இது அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் யாருக்கு வந்து முதலமைச்சர் வந்து வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு அடுத்த வருஷம் முதலமைச்சர் ரேட் பல்லார நிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு இதை பத்தி பாக்கறோம் வாங்குடீகப்லாம் தாதிகள் இல்லை ஏடி பாப்பா கேஷ்னா என்னப்பா சரிலப்பா விமானங்களால குற்றாரோட தவிர சிங்கங்களே அல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஓபனிசல்வத்தை பத்தி பாத்தீன்னா ஓ பன்னீர்செல்வம் வந்து தேனி மாவட்டத்தில் இருக்க பெரிய குளத்தில் வந்து பிறந்தவர் தேனி மாவட்டத்தில் இருக்க பெரிய குளத்தில் வந்து அவர் வந்து டீ கடை வந்து நடத்திட்டு வந்தார் டீ கடை வந்து நடத்திட்டு வந்தவர் திடீர்னு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் சட்டமன்ற தேர்தலில் வந்து எம்எல்ஏ வந்து நின்றார் அடுத்து எம்எல்ஏ வந்து ஜெயிச்சிட்டாரு இவரை வந்து இதுவரையும் ஓபிஎஸ் வந்து இதுவரையும் எந்த ஒரு சட்டமன்ற தேர்தலையும் நின்று தோத்தது கிடையாது இப்படி ஓபிஎஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுலதான் வந்து எம்எல்ஏவாவே ஆயிருக்காரு ஆனா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து இப்போ வந்து துணை முதல்வரா இருக்காரு இதுக்கு முன்னாடி மூணு தடவை வந்து இருந்திருக்காரு அது வந்து எப்ப அப்பன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கப்பயே ஜெயலலிதா வந்து அப்பப்போ வந்து ஜெயில் இந்த மாதிரி ஜெயலலிதா வந்து நீதிமன்றத்துலேருந்து ஏதாச்சும் வருது சொல்ல போகிறப்ப அவங்க வந்து ஜெயிலுக்கு போகிறப்ப வந்து ஓபிஎஸாக வந்து ஒரு முதலமைச்சராக வந்து போட்டுட்டு போவாங்க அந்த மாதிரி ரெண்டு தடவை வந்து முதலமைச்சர் ஆயிருக்காரு ஃபஸ்ட்டு வந்து ஜெயலலிதா மேலே போடப்பட்டு அந்த டான்ஸ் வழக்குக்கு வந்து தீர்ப்பு வந்து கிடச்சதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து ஓபிஎஸ்ஸை வந்து ஒரு இடைக்கால முதலமைச்சராக வந்து போட்டுட்டு போனாங்க அடுத்து வந்து ஜெயலலிதா மேலே இருந்த சட்டத்தலைகள்லாம் வந்து நீங்கினதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஜெயலலிதாவே வந்து முதலமைச்சராக ஆகிட்டாங்க எல்லாருக்குமே வந்து அதிர்ஷ்டம் வந்து ஒரே ஒரு தடவை தான் கதவை வந்து தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து ரெண்டு முறை வந்து கதை வந்து தட்டியிருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏகனே அந்த டான்ஸ் வழக்கில் வந்து தீர்ப்பு வந்து கிடச்சி ஏகனே ஒரு முதலமைச்சராக வந்து ஆகிட்டார் அதுக்கடுத்து வந்து ஜெயலலிதா மேலே இருந்த சொத்து குவிப்பு வழக்கிலையும் வந்து தீர்ப்பு வந்து கிடச்சி ஜெயலலிதா சசிகலா இவங்க மாதிரிலாம் தீர்ப்பு வந்து கிடச்சி ச ஜெயலலிதா வந்து பெங்களூரில் இருக்க பரப்புன அகரகால ஜெயிலு அதாவது இப்போ வந்து சசிகலா இருக்க அதே ஜெயிலில் வந்து அப்போ வந்து சசிகலா இவங்க எல்லாரையும் சேர்த்து வந்து பரப்புன அக்ரகால ஜெயிலில் வந்து அடைக்கப்பட்டாங்க அப்பையும் வந்து ஓபிஎஸ் தான் வந்து முதலமைச்சரானார் அதுக்கடுத்து வந்து ஜெயலலிதாவோட மறைவுக்கு அப்புறம் வந்து ஓபிஎஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து முதலமைச்சராக இருந்தார் அதுக்கடுத்து வந்து ஓபிஎஸ் வந்து ஆகி கொஞ்ச நாள் வந்து முதலமைச்சராக நீண்டிருந்தாரு அப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்திலாம் வந்து ஜல்லிக்கட்டு அதாவது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஜல்லிக்கட்டு வந்து நடத்தணும் அப்படின்னு வந்து மக்கள் எல்லாருமே போராடிட்டு வந்தாங்க அப்போ வந்து ஓபிஎஸ் தான் வந்து முதலமைச்சராக வந்து இருந்தார் அந்த ஒரு பிரச்சனையில் வந்து ஓபிஎஸ் வந்து டெல்லிக்கு போய் பிரதமரை பார்த்து பிரதமர்கிட்ட வந்து அனுமதியை வந்து வாங்கிட்டு வந்து இங்கே வந்து இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு வந்து நடத்தலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்து தந்தனையும் எல்லாருமே வந்து ஜல்லிக்கட்டு நாயகன் அப்படின்னு வந்து ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு பட்டம் வந்து கொடுத்தாங்க ஆனால் அந்த போராட்டம் வந்து முடிகிறப்ப வந்து போலீஸார்கள்லாம் வந்து ஆட்டோக்கார ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்க ஆட்டோ எல்லாத்தையும் எரித்து வந்து வன்முறையாக வந்து அந்த போராட்டத்தை வந்து முடிச்சு வச்சனால என்ன தான் ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்ன தான் அந்த ஜல்லிக்கட்டு நாயகன் ஒரு பட்டத்தை வந்து வாங்கியிருந்தாலும் அந்த ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு பிரச்சனையில் வந்து ஒரு மறக்க முடியாத அழிக்க முடியாத ஒரு கருப்பு புள்ளியாக வந்து இருக்குது இந்த மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் வந்து இதுவரையும் மூணு தடவை வந்து முதலமைச்சராக வந்து ஆயிருக்காரு ரெண்டு தடவை வந்து ஜெயலலிதா வந்து இருக்கிறப்ப இன்னும் ஒரு தடவை வந்து ஜெயலலிதா வந்து மறைவுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து ஓபிஎஸ் ஓபிஎஸ்ஆர்களை வந்து முதலமைச்சராக வந்து கண்டினியூ ஆகிட்டு திடீர்னு வந்து சசிகலா அவர்கள் வந்து பொதுச் செயலரை வந்து பதிவு வந்து ஏற்றுக்கிட்டாங்க செயலாளர் வந்து பதவி வந்து ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் மக்கள் எல்லாருமே வந்து முதலமைச்சர் ஆயிடுவாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப திடீர்னு வந்து ஒரு நாள் நைட்டு வந்து ஓபிஎஸ் அவர்களை வந்து ஜெயலலிதா வந்து அடக்கம் பண்ண அந்த இடத்துக்கு போய் அங்கே வந்து தியானம் வந்து பண்ணாரு தியானம் வந்து ஒரு நாற்பது நிமிஷம் பண்ணிட்டு அடுத்து வந்து முதல் முறையா வந்து முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் முதல் முறையாக நினைக்கிறேன் முதல் முறையா வந்து பேட்டி வந்து கொடுத்தாரு அந்த பேட்டி தான் இதுவரையும் அவர் வந்து இதுவரையும் அவரோட அரசியல் வாழ்க்கையிலே கொடுத்த ஒரு மிகப்பெரிய பேட்டியாக வந்து அந்த பேட்டியில் வந்து ஓபிஎஸ் வந்து என்ன சொன்னார்னா இந்த மாதிரி சசிகலா அவர்கள் வந்து என்னை வந்து பதவி வந்து விலக சொன்னாங்க இந்த மாதிரி வந்து நான் பதவி வழங்குனதுக்கப்புறம் அவங்க வந்து முதலமைச்சர் வந்து ஆக போகிறாங்களா அப்படி வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க அதனால தான் இங்கே வந்து தியானம் பண்ணி நான் வந்து அம்மா அவங்ககிட்ட வந்து பேசினேன் அவங்க வந்து நீங்களே வந்து முதலமைச்சரை வந்து கண்டினியூ ஆகிக்கோங்க அப்படின்னு வந்து அம்மா வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க இதை வந்து அந்த பேட்டியில் வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார் இதுக்கப்புறம் வந்து சசிகலா தான் முதலமைச்சர் ஆவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கப்போ வந்து அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன் என்னன்னா சசிகலா அவர்கள் வந்து அதுக்கு முன்னாடி வரையும் அதாவது பொதுச்செயலராக பதவி ஏற்கிற வரையும் அதுக்கு முன்னாடி வரையும் எந்த ஒரு இதுலேயும் வந்து பேட்டி வந்து கொடுத்தது கிடையாது அப்படி வந்து பேட்டி வந்து இவங்க வந்து கொடுக்க ஸ்டேஜில் வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு தடவை அவங்களோட குரலை வந்து கேட்குறப்ப அவங்களோட தோற்றம்லாம் எப்படி இருந்துச்சுன்னா அவங்களோட சேலை உட்பட எல்லாத்துலேயும் அவங்களோட தோற்றமே அம்மாவோட வழியை வந்து பின்பற்றுற மாதிரி வந்து ஒரு தோற்றத்தில் வந்து நின்றாங்க இது வந்து நாங்கள் வந்து அம்மா ஆச்சியை வந்து திருப்பி வந்து அப்படியே கொண்டு வரோம் அந்த மாதிரி ஒரு குறியீடு வந்து அந்த இடத்துல வந்து பண்ண மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி சசிகலா அவர்களை வந்து பொதுச்செயலாக வந்து பதவியேற்றதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆவாங்க அப்படின்னு வந்து எல்லோருமே எதிர்பார்த்துட்டு இருக்கப்போ வந்து அவங்க மேலே ஏற்கனவே இந்த சொத்து குவிப்பு வழக்குக்கு வந்து மறுபடியும் வந்து தீர்ப்பந்து வந்துச்சு அவங்களுக்கு வந்து ஆண்டு சிறை தண்டனை வந்து அப்போ வந்து விதிச்சாங்க இந்தமாதிரி சசிகலா அவர்கள் வந்து பொதுச்சிலரை வந்து பதவி ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து சசிகலா தான் அடுத்து வந்து முதலமைச்சராக வந்து பதவி ஏற்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப வந்து ஒரு மெயின் ட்விஸ்ட்டாக வந்து என்ன நடந்துச்சுன்னா சசிகலா மேலே ஏற்கனவே இருந்த சொத்து குவிப்பு வந்து தீர்ப்பு வந்து வந்துச்சு இந்த தீர்ப்பு வந்து வந்ததுக்கப்புறம் வந்து சசிகலா வந்து யாரை வந்து முதலமைச்சராக வந்து ஆக்க போகிறாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கப்ப வந்து மக்களுக்கு வந்து அதை அதிகமாக வந்து பார்த்து வந்து பழக்கமே இல்லாத ஒரு நபரை வந்து முதலமைச்சராக வந்து ஆக்குனாங்க அவர் நம்ம எடப்பாடி பழனிசாமி அதுக்கு முன்னாடி வரையும் அம்மா இருக்கிற வரையும் அதாவது ஜெயலலிதா அவர்கள் வந்து இருக்கிற வரையும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எப்பயுமே ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தால் கூட லாஸ்ட்லாம் வந்து நின்றுருப்பாரு அந்த மாதிரி ஒரு இடம் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து எடப்பாடிக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சசிகலா அவர்கள் வந்து எடப்பாடியை வந்து முதலமைச்சரவை வந்து ஆக்கினாங்க எடப்பாடி அவர்கள் வந்து முதலமைச்சராக வந்து ஆனதுக்கப்புறம் வந்து அதிமுக கட்சியில் வந்து நிறைய விஷயம் வந்து மாற்றமாக வந்து நடந்துச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த கட்சியில் வந்து தலைமை தலைமையில் இருக்கிறப்ப வந்து அதிகமாக வந்து யாரையுமே பேட்டி கொடுக்க வந்து விட மாட்டாங்க அவங்களும் வந்து அதிகமாக வந்து பேட்டி வந்து கொடுக்க மாட்டாங்க ஆனால் எடப்பாடி அவர்கள் வந்து முதலமைச்சர் வந்து ஆனதுக்கப்புறம் வந்து க கட்சியில் வந்து ஒரு கட்சி உறுப்பினர் கூட வந்து பேட்டி கொடுக்கலாம் போல் அந்த மாதிரி அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வந்து எடப்பாடி வந்து முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் வந்து கட்சியில் வந்து எல்லாருமே ஃப்ரீடமாக வந்துருந்தாங்க அதுக்கடுத்து வந்து நிறைய விஷயத்தில் வந்து அவருக்கு வந்து ஒரு பேர் வந்து நல்ல பேர் வந்து எடுத்தார் நிறைய விஷயத்தில் வந்து கெட்ட பேர் வந்து எடுத்திருக்காரு இந்த மாதிரி அவருக்கு வந்து அவரோட அரசியல் பயணத்தில் அதாவது முதலமைச்சர் பயணத்தில் வந்து அவருக்கு வந்து ஏற்றம் நிறையா இருந்திருக்கு இறக்கமும் நிறையா இருந்திருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சராக வந்து ஆனதுக்கப்புறம் வந்து ஓபிஎஸ் கூட வந்து சேர்ந்துக்கிட்டாரு ஓபிஎஸ் கூட சேர்ந்து வந்து நீ வந்து ஒருங்கிணைப்பாளராக நான் வந்து இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன் அப்படின்னு வந்து முடிவு அவங்க கட்சிகளே ஒரு முடிவு எடுத்துகிட்டு எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சராக வந்து தொடருவார் ஆனால் ஓபிஎஸ் வந்து துணை முதலமைச்சராக வந்து இருப்பார் அப்படின்னு வந்து சொன்னாங்க கட்சியோட ஒருங்கிணைப்பாளராக வந்து ஓபிஎஸ் வந்து இருப்பாரு இணை ஒருங்கிணைப்பாளராக வந்து ஈபிஎஸ் வந்து இருப்பாரு அப்படின்னு வந்து சொன்னாங்க இப்போ வரையும் அதிமுக கட்சிக்கு வந்து பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒரு ஆள் இல்லவே இல்லை பன்னீர்செல்வம் அவர்களை வந்து முதலமைச்சராக இருக்கப்போ வந்து அவரோட ஆட்சியில் வந்து அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்து எப்படி வந்து அவருக்கு வந்து நல்ல பேர் எடுத்துருந்துச்சு அதே பிரச்சனையால் அவருக்கு வந்து ஒரு பிளாக் மார்க் வந்த மாதிரி இவரோட ஆட்சியில் நிறையா வந்து நல்ல விஷயங்கள் நடந்திருந்தாலும் அதாவது எடப்பாடி ஆட்சியில் வந்து நிறையா வந்து நல்லது நடந்திருந்தாலும் நிறையா வந்து கெட்டதும் நடந்திருக்கு அதில் முக்கியமானது என்னென்னா முக்கியமான ஒரு பெரிய பிளாக் மார்க்காக எடப்பாடி அவர்கள் மேலே இருக்கிறது வந்து என்னதுன்னா தூத்துக்குடியில் ஏற்பட்ட சூடு அடுத்து சேலம் எட்டு வழிச்சாலை இதெல்லாம் வந்து எடப்பாடி ஆட்சியில் வந்து ஒரு பெரிய பிளாக் மார்க்னு சொல்லலாம் இந்த விஷயங்கள்லாம் வந்து அடுத்து வந்து ஓ பன்னீர்செல்வம் மேலே வந்து இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கப்பட்டுச்சு அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது திமுக மேலே இவ்வளோ நாள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க வாரிசு அரிசியில் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு அதே மாதிரி தான் இப்போ வந்து ஓபிஎஸ் அவர்களும் வந்து அவரோட மகனவே வந்து எம்பி எலெக்ஷனில் வந்து தேனியில் வந்து நிற்க வச்சு ஜெயிக்க வச்சுருந்தார் அடுத்து வந்து அதிமுக கட்சி வந்து பலம் வந்து இழந்திருக்கு அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி வந்து ஒரு எலெக்ஷன் வந்து நடந்துச்சு அதான் வந்து போன வருஷம் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்த தேர்தலில் வந்து அதிமுக கட்சி வந்து ஒரே ஒரு தொகுதி தான் வந்து ஜெயிச்சிச்சு அதுவும் செல்வோட மகன் வந்து ரவீந்திரநாத் வந்து நின்ற அந்த தேனி தொகுதியில் மட்டும்தான் வந்து அதிமுக கட்சி வந்து ஜெயிச்சிச்சு மீதி இருக்க எல்லா தொகுதியிலையும் வந்து திமுகவோட கூட்டணி தான் வந்து ஜெயிச்சிச்சு அடுத்து வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து என்னென்னா அவர் வந்து அவருக்கு அவரே அதிகமாக வந்து விளம்பரம் வந்து பண்ணிக்கிறாரு பப்ளிசிட்டி வந்து அவருக்கு அதிகமாக வந்து பண்ணிக்கிறாரு இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து அதிகமாக வந்து அவர் மேலே வைக்கப்படுது அந்த விளம்பரம் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் என்னென்னா கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுறப்ப எந்த சாமிக்கு இங்கே அர்ச்சனை பண்ணுறது அப்படின்னு கேட்டேனையும் எங்கள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்குங்க அப்படின்னு சொல்லனையும் அது வந்து ஓவர் ஒரு பப்ளிசிட்டி மாதிரி தெரிஞ்சிச்சு அதுவும் அதுதான் வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே வைக்கிற ஒரு சில குற்றச்சாட்டாக வந்து இருக்குது என்னென்னா அவருக்கு அவரே வந்து அதிகமாக வந்து பப்ளிசிட்டி வந்து பண்ணிக்கிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டாகவும் இருக்குது இப்போ வந்து ஓபிஎஸ் இப்போ ரெண்டு பேருக்கும் இருக்க அடையாளம் வந்து என்னவாக இருக்குன்னா அது ஓபிஎஸ் வந்து டீ கடைக்காரர் அப்படிங்கிற ஒரு அடையாளம் வந்து ஓபிஎஸ்க்கு வந்து இருக்குது இபிஎஸ் அவர்களுக்கு வந்து நானும் விவசாயி தான் அப்படிங்கிற ஒரு அடையாளமும் இருக்குது அதாவது வந்து அவர் வந்து நான் வந்து விவசாயி தான் அப்படின்னு வந்து நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்காரு அதனால் நானும் விவசாயி தான் அப்படிங்கிற ஒரு அடையாளம் வந்து அவருக்கு வந்து இருக்குது அடுத்து தேர்தல் வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் ஓபிஎஸ் அவர்களை வந்து எந்த ஒரு தேர்தலையும் வந்து தோத்தது வந்து கிடையாது இபிஎஸ் அவர்களை வந்து ரெண்டு இடம் வந்து நாடாளுமன்ற தேர்தலை தோற்றுருக்காரு ரெண்டு தடவை வந்து எம்எல்ஏ அதாவது சட்டமன்ற தேர்தல் வந்து ரெண்டு இடம் வந்து தோற்றுருக்காரு அது வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்க ஒரு இமேஜ் வந்து எப்படி இருக்குன்னா அதாவது தர்மயத்தை நடத்தினர் அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து இருக்குது இபிஎஸ் அவர்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எளிமையான முதல்வர் அதாவது வந்து அவர் வந்து ஒரு இதில் பேசினாலே மக்களுக்கு வந்து பேட்டி கொடுத்தாலே வந்து அவர் வந்து எல்லாருக்கும் எல்லாருமே கேட்குற கேள்விக்கு வந்து சிரிச்சீட்டி பதில் சொல்கிறாரு அதனால வந்து எளிமையான முதல்வர் அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் வந்து ஓபிஎஸ் வந்து அவரோட மகனை வந்து எம்பியாக வந்து ஆக்கியிருக்காரு அடுத்து வந்து அவரோட தம்பி ஓராஜா வந்து அவர் மேலே வந்து நிறையா வந்து கேஸ் வந்திருக்கு இந்த மாதிரி வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து குடும்ப அரசியல வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அடுத்து வந்து ஈபிஎஸ் அவர்கள் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து இருக்குது என்னென்னு அவரோட சம்பந்திக்கு வந்து அவர் வந்து நிறைய கான்ட்ராக்ட் வந்து பணியில் வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு புகார் வந்து இபிஎஸ் மேலே வந்து இருக்குது அடுத்து வந்து ரெண்டு பேர் ஆட்சியிலையும் நடந்த முக்கியமான சம்பவங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஓபிஎஸ் ஆட்சியில் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் அடுத்து வந்து அந்த போராட்டத்தில் வந்து போலீஸ் வன்முறை அடுத்து வந்து ஈபிஎஸ் ஆட்சியில் வந்து நடந்த ஒரு முக்கியமான சம்பவங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு முன்னாடியே சொன்ன மாதிரி தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு அடுத்து வந்து எட்டு வழிச்சாலை இது ரெண்டுமே வந்து இபிஎஸ் ஆட்சியில வந்து நடந்த முக்கியமான சம்பவங்கள் அடுத்து வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து முதலமைச்சராக இருக்க பண்ண சாதனை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஓபிஎஸ் வந்து அவர் வந்து முதலமைச்சராக இருக்கப்ப ஜல்லிக்கட்டுக்கு வந்து அவர் வந்து அனுமதி வந்து வாங்கி வந்து தந்தார் இதனாலேயே அவர் வந்து ஜல்லிக்கட்டு நாயகன் அப்படிங்கிற ஒரு பட்டமும் மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஓபிஎஸ் வந்து அவரோட ஆட்சியில் வந்து முக்கியமாக பண்ண ஒரு சாதனை அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து வந்து இபிஎஸ் வந்து ஆட்சியில் வந்து என்ன சாதனை வந்து பண்ணியிருக்காருனா இபிஎஸ் ஆட்சியில் வந்து இந்த பிளாஸ்டிக்லாம் தடை பண்ணது அதுக்கடுத்து வந்து காவிரி டெல்டா இதை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக வந்து அறிவிச்சது அதுக்கடுத்து வந்து அவினாஷி திட்டம் இந்த மாதிரி அவரும் அவரோட ஆட்சியில் வந்து நிறையா சாதனைகள் வந்து பண்ணியிருக்காரு இப்போ வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் இவங்க ரெண்டு பேரை பற்றியும் வந்து முழுமையாக வந்து பார்த்தாச்சு இப்போ வந்து யார் வந்து அடுத்த வருஷம் சட்டமன்ற தேர்தலில் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக வந்து நிற்கிறதுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி தான் வந்து அதிகபட்சம் முதலமைச்சர் வேட்பாளராக வந்து நிற்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அதிக அளவு வந்து அமைச்சர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறது வந்து இபிஎஸ் அவர்களுக்கு தான் ஏன்னா நிறையா வந்து நீங்கள் வந்து பேட்டியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா பேட்டிலையும் வந்து அவர்களை தான் புகழ்ந்துருப்பாங்க ஓபிஎஸ் அவர்களை பற்றி எந்த ஒரு பேட்டிலையும் வந்து பேசியே இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி வந்து அமைச்சர்கள் எல்லாமே வந்து இபிஎஸ்க்கு சப்போர்ட்டாக இருக்கனால அதிகபட்சம் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக வந்து நிற்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இது எல்லாத்துக்கும் முன்னாடி சசிகலா அவர்கள் வந்து எப்படியாக இருந்தாலும் அடுத்த வருஷம் மார்ச் மாதம் வந்து ரிலீஸ் ஆகிடுவாங்க அப்படி வந்து ரிலீஸ் ஆகிட்டாங்கன்னா என்ன வந்து ஆக போகும் அப்படின்னு வந்து தெரில அதனால் வந்து யாராலையுமே என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து சொல்ல முடியாது ஏன்னா என்ன வேணால் நடக்கலாம் சசிகலா வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கட்சியை வந்து உங்கள்கிட்ட போலாம் இல்லாட்டி எது வேணால் நடக்கலாம் அதனால் வந்து யாராலையும் வந்து கரெக்டாக வந்து சொல்ல முடியாது இப்போ வரையும் சேகரிக்கப்பட்ட கருத்து வந்து என்னவாக இருக்குன்னா அடுத்த வருஷம் வந்து ஈபிஎஸ் தான் வந்து முதன்மைச்சர் பாலா வந்து நிற்பாரு அப்படின்னு தெரிய வருது அவ்வளோ இந்த வீடியோ நாளைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்கலாம் பாய்